டியூப் தமிழ் வணக்கம். மனிதனுடைய மோசமான மனம் எப்படி இருக்கும்? இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் அணுகுண்டு வீசிய 77வது ஆண்டினுடைய நிறைவு நேற்று ஜப்பானில் அனுட்டிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் அண்டோனியோ குட்டராஸ் அங்கு சென்றிருந்தார். அத்தருணம் அவர் கூறியிருக்கின்ற கருத்து இந்த உலக நாடுகள் அத்தனைக்குமே ஒரு பாடமாக அமைந்திருக்கின்றது. இந்த இடத்தில் 77 வருடங்களுக்கு முன்னதாக வீசப்பட்ட அணுகுண்டானது ஒரு மரம் போல பெரும் நச்சு புகைக்காண்டமாக வளர்ந்தது. அந்த புகையையும் அதற்கு கீழ் மரணித்த மக்களையும் ரேடியோ கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்டபடி வாழ்ந்து முடித்த மக்களையும் பார்த்த பின்னர் இந்த உலக தலைவர்கள் கற்றுக்கொண்ட பாடம்தான் என்ன என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். இதற்கு காரணம், இன்றைய உலகமானது ஜப்பானில் வெடித்த அணுகுண்டுகளில் இருந்து கற்றுக்கொண்டது எதுவுமே இல்லை என்பதற்கு உதாரணமாக உக்ரைனில் முருகலடைந்திருக்கும் போரும், அது அணுகுண்டை தட்டுவதற்கு தயாராக இருக்கின்ற நிலையும், அது மத்திய கிழக்குடன் தொடர்பு பட்டிருக்கின்ற போக்கும், மத்திய கிழக்கில் ஈரான் இஸ்ரேல் உட்பட இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அணுகுண்டை தட்டுவதற்கு தயாராக இருக்கின்ற நிலையும், இதுபோல வடகொரிய பிராந்தியத்தில் ஓர் அணுகுண்டு போருக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற சூழலும், உலகத்தில் எந்த இடம் பாதுகாப்பானது என்று கேட்டால் அகில உலகமுமே பாதுகாப்பற்ற இடமாக இருப்பதற்கான மனோநிலையை மனிதன் அடைந்திருக்கின்றான். 77 வருடங்களில் அவன் கற்றுக்கொண்ட பாடம் எதுவும் இல்லை என்பது அவருடைய வருத்தமான குரலாக இருந்தது. இந்த நிகழ்விற்கு ஜப்பானில் இருக்கும் ரஷ்ய தூதுவர் அழைக்கப்படவில்லை. அதற்கு காரணம் உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போர் மீதான அதிருப்தியாகும். ஆனால் அவர் வியாழக்கிழமை வந்து மலர் செண்டு வைத்து சென்றிருக்கின்றார். அமெரிக்காவினால் ஜப்பானினுடைய ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டானது 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1945 வீசப்பட்டது. அடுத்த அணுகுண்டு நாகசாகியில் வீசப்பட்டது. முதலாவது அணுகுண்டில் 14,000 பேரும், இரண்டாவது அணுகுண்டில் 7,400 பேரும் மரணமடைந்தார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் பாதிப்படைந்தார்கள். அணுகுண்டினுடைய கதிர்வீச்சு இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றது. மேலும் உலகம் முழுவதிலும் இன்று 13,000 அணுகுண்டுகள் வெடிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றன. ஓர் அணுகுண்டு வெடிக்குமாக இருந்தால் புத்தாண்டிற்கு பட்டாசு வெடிப்பானது நியூசிலாந்திலிருந்து ஆரம்பித்து அமெரிக்கா வரை வருவது போல படபடவென இந்த பட்டாசுகள் போல அணுகுண்டுகள் வெடிக்க தொடங்கும் என்றும், அது உலகத்தினுடைய இருத்தலுக்கே கேள்வியாகி விடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விவகாரம் குறித்து மேலை நாடுகள் பொருத்தமான நடவடிக்கை எடுக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் அணுகுண்டு ஒன்று இருக்கின்றது என்ற மிரட்டலின் மூலமாக மற்றவர்களை வறுமையில் வைத்து ஒரு சிலர் வளமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார்களா என்கின்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது. அமெரிக்காவினுடைய ஹாலிவுட் திரைப்பட நடிகை ஆன் ஹேஜ் விபத்தொன்றில் சிக்கப்பட்டு உயிராபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இவருடைய கார் 2 மாடி கட்டிடம் உள்ள வீடொன்றின் உள்ளே நுழைந்து பெரு விபத்தை சந்தித்து வெடித்து சிதறி தீப்பற்றியது. ஒரு நீல நிறமான கூப்பர் காரில் இவர் சென்று அந்த வீட்டுடன் மோதியிருக்கின்றார் என்று அமெரிக்காவினுடைய TMZ என்று அழைக்கப்படுகின்ற ஊடகம் காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. முதலில் கார் புறப்பட்டு செல்லுகின்றது, அதன் பின்னர் எரிந்து முற்றாக நாசமடைந்து கிடக்கின்றது. தீயணைப்பு படையினர் உடனடியாக இந்த பெண்மணியை மீட்டு சென்று வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கின்றார்கள். 53 வயதுடைய ஆன் கேஷ் பல சிறந்த ஹாலிவுட் திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். 6 Days 7 Nights என்கின்ற ஒரு திரைப்படமும், டொனி பிராங்கோ என்கின்ற இன்னொரு திரைப்படத்திலும் இவர் நடித்த புகழ்பெற்ற நடிகையாக இருந்தாலும், எதற்காக காரை வேகமாக ஓடி சென்றார், தன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற இன்னொரு வீட்டில் எவ்வாறு நுழைந்தார், இந்த வீட்டில் யாரும் இல்லாத காரணத்தினால் வீட்டினுள்ளே மரணம் நடைபெறவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் இடி விழுந்தது, 2 பேர் மரணமடைந்தார்கள். அமெரிக்காவில் மோசமான காலநிலை இருப்பது குறிப்பிடத்தக்கது. டொர்னேடோ உட்பட கடும் புயலும் மழையும் அங்கு ஏற்பட்டுக் கொண்டிருப்பது வழமை. அந்த வகையில் அமெரிக்க அதிபர் இருக்கின்ற வாஷிங்டன் DC அமைந்திருக்கின்ற வெள்ளை மாளிகையின் முன்புறமாக அமெரிக்க அதிபரனுடைய வாசஸ்தலத்திற்கு முன்னாக இருக்கின்ற மைதானத்தில் இந்த இடி இடித்தது. மின்னல் வெட்டியதில் 2 பேர் ஸ்தலத்திலேயே மரணமடைந்தார்கள். ஜேம்ஸ் 76, டோனா 75 என்ற 2 வயதானவர்கள் மரணமடைந்தார்கள். இவர்களுடன் நின்ற மேலும் 2 பேர் அறிவிழந்து கீழே விழுந்ததாக கூறப்படுகின்றது. இந்த இடத்தில் அமெரிக்க வெள்ளை மாளிகையினுடைய உளவு பிரிவினர் சிறிது நேரத்திற்கு முன்னர் நின்று விலகி சென்றதாக கூறப்படுகின்றது. மிக மோசமான இந்த மின்னல் வெட்டு காரணமாக உடனடியாக இவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கேசே துறை. வணக்கம் உறவுகளை.